அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கீவாஜா அவர்களின் செருக்கை இழந்த புலவர் அப்படின்ற கதை பத்தி பார்க்க போறோம். அவர் சோழ நாட்டு புலவர். புலமை திறம் ரொம்ப அதிகமா உடையவர். அதுக்கேற்ப ஆணவமும் ரொம்ப அதிகம். தன்னுடைய புலமைக்கு யாருமே ஈடு இணை இல்லை அப்படின்ற கருத்து உடையவர். அதுக்காகவே மற்ற புலவர்களுடைய பாடல்கள்ல குற்றம் கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டு அவங்களை அவமானப்படுத்துறதையே வாடிக்கையா வச்சிருந்தார். இதனால மற்ற புலவர்கள் அவங்கள பார்த்தாலே விலகி போயிருவாங்க. சோழ நாட்டு புலவருக்கு மதுரைக்கு போகணும்னு மதுரையில தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தணும்னு ரொம்ப நாளா எண்ணம் இருந்தது. மதுரையில நிறைய புலவர்கள் இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஒரு நாள் மதுரைக்கு போனார். மதுரை புலவர்கள்லாம் சோழ நாட்டு புலவரை ரொம்ப அன்போட வரவேற்று அவரை சோழ நாட்டை பத்தி எல்லாம் நல்லா விசாரிச்சாங்க. அவருடைய பேச்சிலேயோ கொஞ்சம் தலைக்கணம் தலையெடுக்க ஆரம்பிச்சது. சோழ நாட்டை பத்தியோ சோழ மன்னனை பத்தியோ அவருடைய பேச்சுல எதுவும் வரவே இல்லை. இவருடைய பெருமைகளையே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார். இது மற்ற புலவர்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்திய உண்டாக்குச்சு. சோழ பாண்டிய நாட்டு தலைமை புலவரோ இவரை பத்தி கொஞ்சம் குறைவா மதிப்பிட்டுகிட்டாரு. என்ன பெரிய புலவர், படிச்சவரா, ஆனா கொஞ்சமாவது பணிவு இருக்கா, என்னவோ இவர் தான் அகத்தியரோட அவதாரம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, அது இருக்கட்டும் புலவரே, நம்ம இப்ப ஒரு பாட்டு பாடலாம், உங்க சோழ மன்னனுடைய புகழை பத்தி பாடுங்க அப்படின்னு சொன்னாராம். சோழ நாட்டு புலவரும் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு பாட ஆரம்பிச்சாராம். சோழன் பெரிய வீரன், அவன் போரில் முதுகு கவசம் அணியும் போது முதுகுக்கு அணிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அடுத்த அடிகள்ல விளக்குறதுக்காக இருந்தாராம். அப்போ மதுரை புலவர் குறுக்கிட்டு, நிறுத்துங்க புலவரே, இது யார பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டாராம். உடனே சோழ நாட்டு புலவர், இது தெரியாதா, இது இங்க சோழ மன்னனை பத்தி சொல்லுது, அவனுடைய வீரத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னாராம். உடனே பாண்டிய நாட்டு புலவர், இல்லையே, இதுல வந்து சோழனுடைய வீரம் புலப்படவே இல்லையே, அவன் வந்து முதுகுக்கு கவசம் அணிய மாட்டான் அப்படின்றது தானே இருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே சோழ நாட்டு புலவர், முதுகுக்கு கவசம் அணிய மாட்டான்னு சொன்னாலே அவன் வந்து புறமுதுகு காட்டாத வீரன்றது குறிப்பா வெளிப்படலையா, அதை நம்மளே யூகித்துக் கொள்ள முடியுமே அப்படின்னு சொன்னாராம். இல்ல புலவரே, இதே பாடல சோழனை இகழ்ந்தும் நம்மால முடிக்க முடியும் அப்படின்னு பாண்டிய நாட்டு புலவர் சொன்னாராம். உடனே சோழ நாட்டு புலவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். சோழன் பெரிய சோழனுடைய வீரம் வந்து இதுல வெளிப்படையா இருக்கும்போது எப்படி சோழனை இகழ்ந்து நீங்க முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். இதே பாடல சோழனை இகழ்ந்தும் எங்கள் பாண்டியனை புகழ்ந்தும் பாடல் பாட முடியும் அப்படின்னு சொன்னாராம் பாண்டிய நாட்டு புலவர். உடனே சோழ நாட்டு புலவர், சொல்லுங்க பாப்பம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பாண்டிய நாட்டு புலவர் சொன்னாராம், சோழன் முதுகுக்கு கவசம் அணிய மாட்டான், காரணம் என்னன்னா அவன் வந்து புறமுதுகு காட்டாமல் ஓடுபவன் என்று ஓடமாட்டான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா சோழனை எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றல் உடையவன் பாண்டிய மன்னன். அவனோட போரிடும் போது சோழன் கண்டிப்பா புறமுதுகிட்டுதான் ஓடியாகணும். அப்படி ஓடும்போது பாண்டியன் அவன் மேல வேலெறிய மாட்டான். பாண்டியன் வேலெறிய மாட்டான்றது உறுதியா தெரியும் போது சோழன் முதுகுக்கு கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய பெருந்தன்மையும் பெரிய வீரமும் உடையவன் தான் எங்க பாண்டிய மன்னன் சொல்லி முடிச்சாராம். சோழ நாட்டு புலவரோ தாம்பாடின பாட்டியோட பொருளையே இப்படி மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு பொருள் அமைஞ்சதை நினைச்சு ரொம்ப வாயடைச்சு போயிட்டாராம். அவருடைய ஆணவமும் அழிஞ்சிருச்சான். இதனால கல்வி இருக்க இடத்துல பண்பும் பணிவும் அவசியம். என்னால மட்டும்தான் முடியும் சொல்லாம என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இருக்கலாமே தவிர ஆணவத்தோட எப்போதும் இருக்கவே கூடாது. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.